வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உழவு விவசாயம் இது வந்து ஒரு தொழிலாக இல்லை அடிப்படை கடமையான வந்து பார்க்க போகிறோம் உழவு விவசாயம் என்பது ஒரு அடிப்படை கடமை மனிதனின் அடிப்படை கடமையில் மூணு இருக்குது மூணுல முதலாவது வந்து உணவு தான் அதன் பிறகு தான் வந்து தங்குமிடம் அது பிறகு தான் வந்து ஆடை விவசாயத்தை வியாபாரமாக பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அது எந்த மாதிரியான பிரச்சனைன்னு சொல்கிறேன் பாருங்கள் விவசாயத்தை உழவை வியாபாரமாக பார்க்குறவங்க வந்து ஒரே பயிரை வந்து பயிரிடுவாங்க அதாவது அவங்க நெல் உற்பத்தி பண்ணால் நெல்லை மட்டும் உற்பத்தி பண்ணுவாங்க அந்த நெல்லை விற்றுட்டு தான் அவங்களுடைய பிற தேவைக்கு அவங்களுக்கு ஒரு சப்போட்டா பழம் வேணுனாலும் பருப்பு வேணுன்னாலும் மற்ற எந்த தேவையாக இருந்தாலும் அவங்க அந்த நெல்லை நம்பியே வந்து இருப்பாங்க அதே போல் கரும்பு பயிரிடுவாங்க கரும்பு மட்டுமே பயிரிடுவாங்க அதேமாரி பூந்தோட்டங்கள் பூவை பயிரிடுவாங்க பூவை மட்டுமே பயிரிடுவாங்க இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா விவசாய பொருட்கள் அதிகமாக விளைஞ்சால் வந்து அதனுடைய விலை வந்து கம்மியாகும் கம்மியாக சொல்ல அவங்களுக்கு வந்து பிரச்சனை அவங்க போட்ட முதலீடை விட அவங்களுக்கு கம்மியாக வரும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போட்ட முதலீடை வந்து எடுக்க முடியாது முதல் போட்ட ஒரு மட்டும் சரியாக வந்து நிற்கும் அப்படி லாபம் வந்தாலும் அவங்களுக்கு கம்மியாக தான் வரும் மார்க்கெட் சந்தையில் வந்து ஏற்றத்தாழ்வு வரும் விலையில் மற்றும் ஒரு சில பேர் வந்து வெங்காயம் மட்டும் பயிரிடுவாங்க தக்காளி மட்டும் பயிரிடுவாங்க இது இரண்டுமே மழை பெஞ்சால் வந்து அழுகக்கூடியது தான் அப்போ வந்து ஒரே பொருளை பயிரிட்டனால அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுடலாம் இப்போ வந்து அவங்க தக்காளி கரும்பு நெல் பயிரிட்டு த நெல் கரும்பு வந்து எதுவும் ஆகாது தக்காளி ஆகி இருக்கும் இந்த ஒன்று அழுகுனால ரெண்டு வந்து கை கொடுக்கும் ஆனால் இவங்க வந்து ஒரே பொருளை தான் வந்து பயிரிடுறாங்க ஒருத்தர் வந்து பூவை மட்டுமே வந்து பயிரிடுறாரு இப்போ வந்து அது பூ வந்து நல்லா தான் விற்றுட்டு இருந்துச்சு இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் பிரச்சனையால் யாருமே வந்து பூவை வாங்கலை அவர் வந்து மொத்தமே வந்து பூவும் தான் வச்சு நிற்கிறார் அவர் நிலத்தில் இதே அவர் கொஞ்சம் நெல் கரும்பு கொஞ்சம் வச்சுட்டு இருந்தாருன்னா விலை வச்சுருந்தாருன்னா அவருடைய சாப்பாட்டு தேவைக்கேச்சு பூர்த்தி செஞ்சுருக்கோம் இது தான் விவசாயத்தை வியாபாரமாக பார்த்தா பிரச்சனை தான் அதனால் விவசாயத்தை வந்து அடிப்படை தேவையில் வந்து ஒன்றாக பார்க்கணும் தனக்கு தேவையான உணவு பொருளை தானே தயாரிச்சுக்கணும் மற்றும் அந்த மண்ணுக்கு ஏற்றபடி வளங்கள் அதிகமாக தரக்கூடிய பொருளை ஒன்றாலும் உற்பத்தி அதிகமாக செஞ்சு நம்ம வியாபாரம் செய்யணும் இது மாதிரி பண்ணால் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து உழவு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஏற்படாது நீங்கள் ஒரே பொருளை வந்து பயிரிடுறீங்க அந்த பொருளை வச்சு தான் மர பிற தேவைக்கு வந்து பூர்த்தி செய்யப்படுது நீங்கள் எல்லா பொருளுமே உற்பத்தி பண்ணிவிட்டு ஒரு சில பொருள் மட்டும் உங்களுக்கு வெளியில் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நிறைய லாபம்தான் விவசாயம் முழுவை வந்து தற்சார்பாக வந்து பண்ணணும் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை நீங்களே தரிகிறனால அதில் தரம் இருக்கும் எந்த விதமான வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பக்க விளைவு விளைக்கக்கூடிய எந்த விதமான தீய செயல்களையும் வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்கும் உடலுக்கு ஏற்றதாக இருக்கும் உழவு விவசாயம் செய்பவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்னவென்றால் அவர்கள் காய் கனி உணவுப் பொருட்கள் அனைத்துமே அவர் உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த மண்ணில் வரக்கூடியவதை மட்டும் விட்டுவிட்டு அனைத்தையும் உற்பத்தி செய்ய வேண்டும் நெல் கோதுமை கேழ்வரகு காய் கனி மட் பருப்பு வகைகள் தானியங்கள் அனைத்தும் உற்பத்தி செய்தால் உழவு விவசாயம் செய்பவர்களுக்கு பிரச்சனையே வராது அவர்களின் பிற தேவைக்கு அந்த மண்ணில் அதிகமாக விளையக்கூடிய பொருளை உற்பத்தி செய்து வியாபாரம் செய்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்